நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும்
கிறிஸ்தவ அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றோடு இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை காணும்படியாக கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் செலுத்துவேன். இந்நாளும் கூட நாம் சிறிது நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 91:14-16 வரை. சங்கீதம் 91 என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீதத்தை அதிகமாக பிள்ளைகள் பெரியவர்கள் படிப்பதுண்டு, விசேஷமாக இரவு நேரங்களிலே இதை வாசிப்பதுண்டு. சிறுவர்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாம் சங்கீதம், 23 சங்கீதம், 91 சங்கீதம் இவைகளை மனப்பாடம் செய்து இருப்பார்கள். இந்த 91 சங்கீதத்திலே விசேஷமாக அநேக காரியங்களை, விசேஷமாக பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்தத்திலே எந்த விதமான ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது ஒரு கண்டிஷனோட என்ன செய்யும் காணப்படும். நீ தேவனுடைய வாக்கு திட்டம் அல்லது நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டால் கீழே கொடுக்கப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு என்று சொல்லி உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலும் கூட உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் என்று சொல்லியிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவிலே என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். உன்னதமானவர் என்று சொல்லும்பொழுது கடவுளுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவிலே அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக, பிதாவினுடைய அன்பிலே நாம் நடக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது மெய்யாகவே தேவன் அவருடைய வார்த்தைகளிலே வேதாந்தத்தில் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்வார், கொடுப்பார் என்று நாம் காண முடியும். இந்த தொழில்தர சங்கீதத்திலே நீங்கள் வரிசையாக பார்த்து கொண்டு வந்தால் எத்தனை விதமான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வசனத்திலே அவர் உன்னை வேடினுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். 5 இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்தார், சொல்லிக் கொண்டு வருகிறார். இதற்கு முதலாவது நாம் செய்யக்கூடிய காரணம், உன்னதமானவருடைய மறைவிலே என்ன செய்ய வேண்டும், நாம் தங்குதவராக காணப்பட வேண்டும். எத்தனை விதமான மற்றவர் மக்கள் இவ்விதமான பலவிதமான காரியங்களை சொல்வதுண்டு, நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு இவைகள் நடக்கும் என்று சொல்லி, ஆனால் வேதாந்தத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக் கொள்ள முடியும். 14 வசனத்திலே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கிறத்திலே வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாஞ்சை என்று சொல்லும் பொழுது அவரை அவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சவுள்ளவர்களாக, அவரின் மேல் வாஞ்சவுள்ளவர்களாக, அவரை நோக்குகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாக நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோமோ, வாஞ்சவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறோமோ, அப்பொழுது நம்மை உயர்ந்த இடத்திலே அவர் வைப்பேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் தானியலை எடுத்துக்கொண்டால் தானியலுடைய வாழ்க்கையிலே அவன் சிறு கைதியாக எருசலேமில் இருந்து அங்கு பாபிலோன் தேசத்திற்கு செல்கிறான். அங்கு செல்லும் பொழுது கூட அவன் தேவனுடைய அன்பு அல்லது தேவனில் இருந்த வாஞ்சியை அவன் விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு ராஜாவினுடைய உணவு திராட்சரசம் கொடுக்கும் பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு எங்களுக்கு இவ்விதமான அந்த ராஜாவினுடைய அந்த ஆகாரம் வேண்டாம், எங்களுக்கு மரக்கறியும் மற்றும் வெஜிடேரியனை கொடுங்கள், நாங்கள் அதை மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் சாப்பிட்டு விட்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது
அவர்களுக்கு அந்த இடத்திலே தயவு கிடைக்கும் கிடைக்கிறது. 10 நாட்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், மற்றவர்களுடைய இவர்களுடைய முகம் பிரகாசமாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாம் அந்த முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களை விட இவர்களுடைய ஞானம் 10 மடங்கு அதிகமாக காணப்பட்டது. காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவன் மேல் வாழ்ந்துள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக, தேவனிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். எனவேதான் அந்த இடத்திலே அவர்கள் மற்றவர்களுடைய அதிக ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். தொடர்ந்து அந்த தானியலை நாம் அந்த அதிகாரத்திலே நாம் கண்டு பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார்கள், அவரை ராஜா அவனை பெரிய அதிகாரியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இவன் மேல் எந்த விதமான ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அவருடைய தொடர்ந்து மற்றவர்கள் இவன் மேல் எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து இவனை இந்த பெரிய பதவியில் இருந்து அவனுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர் நினைத்து அவர்கள் பார்க்கிறார்கள். எந்த குற்றமும் அவர் மேல் காண முடியவில்லை. அப்பொழுது அவர் நினைக்கிறார்கள், இவன் காலையிலும் மாலையிலும் தேவனை நோக்கி என்ன செய்வான், தொழுது கொள்கிறான். இந்த இடத்திலே இந்த இதன் மேல் ஒரு குற்றமாக அவர்கள் நினைக்கிறார்கள். 1 மாதம் அளவும் ராஜாவை தவிர மற்ற எதையுமே பண்ணக்கூடாது என்று சொல்லி ராஜாவின் இடத்திலே ஒரு பெரிய ஆணையை சொல்லி அங்கே பிறப்பிக்கிறார்கள். ஆனால் தானியேல் அந்த ஆணையை அவர்கள் கண்டு கேட்டிருந்தாலும் கூட அவன் எப்பொழுதும் போல காலை மாலை இரவு நேரத்திலே இயேசுவை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். இவ்விதமாக பார்க்கிற நேரத்திலே அவர்கள் அந்த இடத்திலே ராஜாவின் இடத்தில் சொல்கிறார்கள், ராஜாவை தவிர வேறு யாரையுமே தொழுது கொள்ளக்கூடாது, ஆனால் தானியேல் தொழுது கொள்கிறான் என்று சொல்லி அவனை சிங்க கபிலே போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ராஜா எப்படியாவது அவரை தப்பிக்க வேண்டும் நினைக்கும் பொழுது ஆனால் சட்டத்தின்படி அவரை கொண்டு அந்த இடத்திலே சிங்க கபிலே போடுகிறார்கள். இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கமில்லை. எப்படியாவது தானியேல் ஆராதிக்கிற தேவன் அவரை காப்பாற்றுவார் என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து அந்த சிங்கத்தினுடைய கபியின் பக்கத்திலே சென்று, என் தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஆம் ராஜாவே, நான் எவ்விதமாக உனக்கும் தேவனுக்கும் நான் விரோதமாக எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி அவர் என்னை சிங்கத்தின் கவியிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி அவன் நினைச்சான், நன்றி சொல்லுகிறான். உடனடியாக அவன் மற்ற தானியேலை வெளியே கொண்டவர் சொல்லி மற்றவர்களை அந்த இடத்திலே போடும் பொழுது அதிகமாக அந்த இடத்திலே அவர்களை ஒவ்வொன்றையும் அந்த சிங்கம் அடித்து கொண்டு போட்டது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, தானியேல் வந்து தேவன் மேல் வாழ்ந்துள்ளவராக காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்தான், வாசித்தான். தேவனிடத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அவிதமாக காணப்படும் பொழுது அவனை உயர்ந்த இடத்திலே அந்த இடத்துல என்ன கொண்டு செல்கிறார். ராஜாவுக்கு அடுத்ததாக அந்த பாபிலோன் தேசத்திலே தானியேல் அந்த இடத்துல என்ன செய்தான், இருந்தான். காரணம் என்னவென்றால், அவன் தேவன் மேல் வாழ்ந்துள்ளவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்திலே நம்மளுடைய பதவி உயர்வு அல்லது வியாபாரத்திலே முன்னேற்றம் அல்லது பல நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றம் இல்லாத நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக அவன் ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் கூட அவன் தேவன் மேல் வாழ்ந்துள்ளவனாக இருந்ததினாலே தேவன் அவனை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமன் என்றும் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது தேவனிடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எவ்விதமாக தானியேலை அந்த இடத்திலே ஒரு சிறு கைதியாக இருந்தவனை உயர்த்தினாரோ அதுபோல இன்றும் கூட நம் ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவதற்கு வல்லமுள்ளவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அடுத்ததாக 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த 15வது வசனத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனை தப்பிவித்து நான் அவனை என்ன செய்வேன், பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். எந்த விதமான சூழ்நிலையானாலும் எந்த விதமான பிரச்சனையானாலும் நாம் இந்த நாட்களிலே மற்றவர்களை நோக்கி செல்வதுண்டு. ஆனால் மற்றவர்கள் அதை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடுவார்கள். ஆனால் அதை கொண்டு மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள்.
எந்த விதமான பிராப்ளம் அல்லது எந்த விதமான பிரச்சனை ஆனாலும் கூட நாம் தேவனை மாத்திரம் நோக்கியவர்களாக விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் நம்மை ரசிவார், பாதுகாப்பார். உதாரணமாக 2 நாளாகமும் 20 அதிகாரத்திலே உள்ள ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோசபாத் என்ற ஒரு ராஜா அந்த நாளிலே இருந்து கொண்டிருந்தார். அவர் வந்து அவருக்கு எதிராக அம்மோன் புத்திரர்களும் ஓவா புத்திரர்களும் இன்சாக்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தார்கள். ஆனால் யோசபாத் ராஜாவினிடத்திலே அதிகமான படை வீரர்கள் இல்லை. உடனடியாக அவர் இசைதான் மற்ற ராஜாக்களிடத்தில் செல்லாமல் தேவனிடத்திலே என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் செய்தான். அவன் ஜெபிக்கும்படியாக உபவாசத்தோடும் ஜெபத்தோடு இருக்கும்படியாக தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் என்ன அவன் அழைக்கிறான். அவன் ஒவ்வொருவரும் தேவாலயத்திலே வந்து என்ன உபவாசத்தோடும் அந்த இடத்திலே ஜெபிக்கிறார்கள். உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஜெபிப்பது ஒரு முக்கியமான கடமை. உபவாசம் மாத்திரம் இருந்தால் அது எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்திலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து காலை முதல் சாயங்காலம் வரை உபவாசத்தோடு தேவனை நோக்கி செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். எப்படியும் இந்த இடத்திலே எதிரியுள்ள ராஜா எதிர் ராஜாவினுடைய கையில் இருந்து விடுதலை பெற வேண்டும், அவரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களும் ராஜாவும் தேவனை நோக்கி உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவருடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்தார், கேட்கிறார். தேவன் கேட்டு அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக அவர்களுக்கு நல்ல உத்தரவு கொடுக்கிறார். தொடர்ந்து அவர்கள் யுத்தத்திற்காக செல்லும் பொழுது அவர்கள் மற்ற விதமான பலவிதமான ஆயுதங்களை அவர்கள் செய்யாமல் செல்லாமல் கொண்டு செல்லாமல் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முன்பாக சென்று நீங்கள் துதித்து என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்களை அவர்களுக்கு முன்பாக படை வீரர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் எண்ணுகிறார்கள், மிகுந்த உற்சாகத்தோடு எண்ணுகிறார்கள், துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் தேவன் அந்த இடத்தில் எண்ணுகிறார், இறங்கி வருகிறார். அம்மான் புத்திரரும் மோவாபியரும் அந்த இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு அவர்களே எண்ணுகிறார்கள், மடிந்து போகிறார்கள். 2 ஜனக்கூட்ட மக்களும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக எதிராக வரும் பொழுது தேவன் அந்த இடத்திலே இவருடைய ஜபத்தை எரிசினார், கேட்கிறார். கேட்டு அவர்கள் அந்த இடத்திலே அவர் ஒன்றுமே யுத்தமே செய்யவில்லை, பாடல் மாத்திரம்தான் துதித்து எரிசினார்கள், பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் 2 பேர்களுக்கு உள்ளாக சண்டையிட்டு அவர்கள் அடிந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவர் அன்பானவர்களே, என்ன செய்தார்கள், இந்த இடத்திலே அவர் மேல் ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக அவர் மேல் அன்புள்ளவர்களாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் என்ன அந்த இடத்திலே விடுதலை கொடுத்தார். எந்த விதமான ஆயுதங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை, துதியை மாத்திரம்தான் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உபவாசத்தோடு ஜெபித்தார்கள். ஜெபித்ததை தேவன் என்ன கேட்டார், உடனடியாக அவர்களுக்கு இந்த இடத்திலே வெற்றியை கொடுத்தார். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நாமும் கூட எப்படி எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான சோதனைகள் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, 91 சங்கீதத்தில் சொன்ன வண்ணமாக உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சாரவர் நிலையில் தங்குவான் என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அன்று யோசபாத் ராஜா செபிக்கும் பொழுது அவருக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். கர்த்தாவே, அதுபோல நாங்கள் தானியல் அண்டவரை ஜெபிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது மற்றவர்களை விட 10 மடங்கு ஞானமுள்ளவனாக அந்த பாபிலோன் தேசத்திலே தேசத்திலே 2வது ராஜாவுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய பதவி கொடுத்தீர். கர்த்தாவே, எனவே உண்மையில் வாழ்ந்துள்ளவர்களாக உண்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக வாழவும் இந்த உலகத்திலே நாங்கள் மற்றவர்கள் சாட்சியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க நீரே கிருபை கொடுத்தலும். நீரே எங்களோடு கூட இருக்க நன்றி செலுத்துகிறோம். வீட்டில் இயேசு கிறிஸ்து மூலத்தவர்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கைவழ்ந்திடுவாங்க.
Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் மந்தை சீரரும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சீரரும் நாளிலே.